ஹலோ வீவர்ஸ் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறது திருமண தடை நீங்கி நல்ல வரண் அமைவது அதற்கான வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தாந்திரிகம் எடுத்துக்கிட்டால் தாந்திரிகம் பரிகாரம் எடுத்துக்கிட்டால் பரிகாரம் இல்லை தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டால் தெய்வ வழிபாடு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் இதை நீங்கள் செய்து வரும்போது விரைவிலே உங்களுக்கு திருமண கை கூடும் என்பது எந்த விதமும் ஐயமும் இல்லை சில பேருக்கு வந்து முப்பது வயதும் த ஆகி திருமணம் நடைபெறலை அப்படின்னு கவலை இருக்கலாம் நாற்பது நெருங்கி கொண்டு திருமணம் நடக்கலையே என்று கவலை இருக்கலாம் இன்னும் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களும் இருக்கலாம் யார் வேணால் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் கிடையாது இந்த பூஜை முறையை நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு வரண் அமையக்கூடும் தடைகள் நீங்கி வரண் அமையக்கூடும் அந்த காலத்து பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ப பொண்ணோட பதினெட்டு வயசுலேயே ஜாதக கட்டத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க திருமணத்துக்காக ஆண் பிள்ளையாக இருந்தால் இருபத்தி நாலு வயசுலே ஜாதக கட்டத்தை எடுத்துகிட்டு திருமணம் எப்போ நடக்கும்ன்றதை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அலச ஆரம்பிச்சுருவாங்க அந்த காலத்துலேயும் சில பேர் படித்தவங்க கேட்குறது உண்டு என்ன இந்த வயசில் போய் படிக்கிற வயசில் நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக பார்க்குறீங்க அப்போ அவங்க அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா இப்போ பார்த்தா இப்போவே போதா எப்போ நடக்கும் என்ன நடக்கும் இந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க ஆனால் இந்த காலத்து பேரண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது பதினெட்டு வயசுனா ப்ளஸ் டூ படிக்கிற வயசு அவள் காலேஜ் முடிக்கட்டும் ஐடி ஃபீல்டில் ரெண்டு வருஷம் வேலை செய்யட்டும் அதன் பின்பு தான் ஜாதக கட்டத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாதகம் அந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது உண்மைதாங்க ஜாதகம் வந்து நம்ம எந்த நேரத்தில் கரெக்டாக பூமியில் வந்து விளறமோ அதை பிறக்கும் குழந்தை கரெக்டான நேரம் கரெக்டான நாள் நம்ம குறித்து வைத்த பிறகு அதை ஜோதிடமாக நம்ம போய் பார்க்கும்போது அதை நம்ம ஜன ஜாதகம் சொல்லுவாங்க அது நூறு சதவிகிதம் உண்மையேங்க நம்ம பிறந்த நே நாளும் பிறந்த டைமும் கரெக்டாக இருந்து கணிக்கப்பட்டால் அது நூறு சதவிகிதம் உண்மை அதில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம வாழ்வில் அமையும் இது எந்த விதமான ஐயம் கிடையாது நீங்கள் ஒரு செகண்ட் தப்பாக குறித்தாலும் அந்த பொய்யான ஜாதகமாக போயிடும் அதனால் ஜாதகத்தை பார்க்குறது நல்லது ஏன்னா நம்ம வந்து நம்ம எந்த கிரகத்தில் நம்ம வாழ்நாள் நடந்துட்டு இருக்கிறதுன்றது ஜன ஜாதகம் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லிடும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்படி தான் தள்ளி போகுன்றதும் உண்மையாகும் எதுவாக இருந்தால் என்ன இந்த பூஜை முறை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அது காட்டி கொடுத்துரும் சரி இந்த பூஜை நம்ம என்னன்றதை நம்ம பார்க்குவோம் என்ன பூஜைனா நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி இந்த பூஜை நீங்கள் செய்ய வேண்டும் புதுஸ் மண் அகல் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட பூஜை நிறைய சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பௌர்ணமி நாளில் ஒரு மண் பலகை எடுத்துக்கோங்க அந்த பலகையில் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து மண் அகலை மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த பூஜையை வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி மஞ்சளால் பிடிச்ச பிள்ளையாரவனை பிடிச்சி வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு இப்போ ஏதாவது நெய்வேத்தியம் கல்கண்டு வைத்தா போதும் அப்புறம் தண்ணீர் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஓம் மக்க மகாகணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லை ஐம்பத்தி நாலு முறையோ இல்லை பதினோரு முறையோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிள்ளையாரை வணங்குங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நேமாக வந்து பராயணம் பண்ணுங்க பராயணம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வை அம்மா அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டிக் இந்த இது இந்த இந்த முறையை வந்து நீங்கள் அஞ்சு பௌர்ணமி தொடர்ந்து செய்யணும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்காக தாய் தகப்பன் செய்யலாம் இல்லை நேரடியாக வந்து யாருக்கு கல்யாணும் அவங்களும் செய்யலாம் இதை நீங்க தொடர்ந்து அஞ்சு முறை செய்யணும் பெண்களாக இருந்தா மாதவிடாய் வந்து அந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதம் கண்டினியூ தொடர்ந்து ஐந்து முறை செஞ்சுட்டு வாங்க புது ஒவ்வொரு மாதமும் புது அகல் வாங்கினாலும் பெட்டர் இல்லை ஒரே அகல ஏற்றினாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் சில பேர் வந்து வெளியில் ஹாஸ்டல் தங்கியிருக்கேன் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவன் ஆலயத்தில் போய் ஏற்றலாம் ஏன்னால் திக்கற்றவனுக்கு சிவனே துணைன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து சிவன் ஆலயமே அவங்கவுங்க வீடாக நம்ம நினச்சி அங்கே கூட போய் க விளக்கேற்றிட்டு வரலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஐந்தாவது வாரம் முடியும் போது உங்களுக்கு வந்து எந்த ஜாதக கட்டத்தில் அது ஜன ஜாதகம் சொல்லுவாங்க ஜன எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்களுக்கு எழுதுவன் வந்து வ வந்துருவாங்க அப்படி இல்லை வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு எதனால் திருமணம் தடைப்பட்டு நிற்குதோ அதை வந்து கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும் அதாவது எப்படி காட்டி கொடுக்குன்னா சில பேருக்கு தெய்வங்கள் அருள் பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே தெய்வமும் பேசும் தெய்வம் எப்பயுமே மனசுக்குள்ளே தான் பேசும் தேவர்களும் மனசுக்குள்ள தான் பேசுவாங்க அப்படி தெய்வீக அருள் பெற்றவங்களா இருந்தால் மனசுக்குள்ள அவங்க சொல்லிடுவாங்க அப்படி தெய்வீக அருள் இல்லாதவங்களுக்கு எப்படி அவங்க கடவுள் காட்டி கொடுக்குன்னா நீங்கள் யாரை சொன்னால் கேட்பீங்களோ அவங்க மூலியமாகவே யதார்த்தமாக வந்து நம்ம பொண்ணுக்கு த தடை திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது நம்ம ஏன் இந்த ஜோஷியத்தை போய் பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு அவங்க வாயால் சொல்ல வைப்பாங்க இல்லைனா நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு எதனால் தடைப்பட்டு நிற்குது அப்படின்றத அவங்க வந்து கா அந்த பூஜை முடித்த பிறகு உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டு விடும் அந்த முறையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சுய ஜாதகம் ஜா ஆன்மீகம் நம்புகிறவங்களாக இருந்தால் ஜாதக கட்டத்தை அந்த பார்க்கறது நல்லது தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்படி நீங்கள் அதை நிவர்த்தி செய்துவிட்டு திரும்பம் இதே பூஜையை ஐந்து மாதம் தொடர்ந்து இந்த பௌர்ணமியில் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு திருமணம் அமைந்துவிடும் அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டவன் வந்து விடுவான்றது எந்தவிதமும் ஐயம் இல்லை இந்த முறையில் உங்களுக்கு பூஜையை முடித்து உங்களுக்கு திருமணம் கை கூடிச்சுன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இவங்க வினா விநாயகருக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அவங்கள தான் அவங்க தான் மூல காரணமாக இருந்து இதை நடத்தி வைக்கிறாங்க பௌர்ணமினால நம்ம வழிபடுறோம் ஆனால் முக்கிய க காரணத்தவா நம்ம உங்களோட குலதெய்வம் விநாயகர் தான் காரணம் ஆவார் அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு போய் அபிஷேகம் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு ஐந்து பெண்ணுக்கோ இல்லை ஒம்போதுக்கோ ஒம்பது பெண்களுக்கோ இல்லை பதினோரு பெண்ணுங்களுக்கும் தட்ட வரிசைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மஞ்சள் குங்குமம் அந்த ப்ளவுஸ் பெட் அந்த மாதிரி சில ஐட்டங்கள் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சு கொடுத்து நீங்கள் தெய்வத்தோட மனசார ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு பூஜை பண்ணி நாம் அதனை வெற்றிபட்டுவிட்டு அந்த அம்பாளுக்கும் அந்த தெய்வத்துக்கும் நன்றி சொல்வது நம்மளோட முதன்மையான கடமையாகும் அதை மறக்காமல் அதை செய்ய வேண்டும் இந்த பூஜை பண்ணி நல்ல